ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மேக்ஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். மேக்ஸுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, மேக்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறதுனால அவங்க அப்பப்ப கொடுக்குற வீடியோஸ் வந்து பார்ப்பேன் அந்தந்த வாரத்துக்கு. இருந்தாலும் நான் வந்து அங்கங்க பார்த்து எழுதி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஓவராலா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் இருந்து பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சோ அதுக்காக நான் வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அதாவது எந்தெந்த சேனல்ல எந்தெந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நான் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த பிளான நம்ம வந்து 25க்கு 25 வாங்குற மாதிரி, நம்ம ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி இந்த பிளான வந்து கொண்டு போவோம். சோ எக்ஸாம் வர வரைக்குமே மேக்ஸ் வந்து நான் வந்து பாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். இதுக்கான டைம் டேபிள் இன்னும் வந்து ஒரு 2 days போட்டுட்டு கொடுத்துருவேன். என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணணும்ன்றவங்க பண்ணிக்கலாம், இல்ல நீங்களே வந்து வேற சேனல் ஃபாலோ பண்ணி பாக்குறதுனாலும் பாத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த சேனல்ல என்னென்ன டாபிக் இருக்கு. இம்பார்ட்டனா நம்ம மேக்ஸுக்கு 25க்கு 25 வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டனா நம்ம என்னென்ன பார்க்கணும், வேர்ல்டு க்வெஸ்சன் கண்டிப்பா பார்க்கணுமா, இந்த டவுட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம கிளியர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம மேக்ஸுக்கு ஸ்டடி பிளான் இது வந்து லாஸ்டா குடுக்கறேன். இது வந்து ஒரு 2 days குடுக்கறேன். இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஒரு 1 month முன்னாடியோ இல்ல எப்பயோ மின்னல் வேகம் கணிதம்ல ஒரு அனலைசிஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த அனலைஸ பார்த்து நான் வந்து இது எழுதி வச்சிருக்கேன். இது வந்து என்னன்னா, இது நீங்களும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, என்னென்ன டாபிக்ல இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல எத்தனை எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 9 டாபிக் மேக்ஸிமம் அவங்க வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 9 டாபிக்கை எடுத்து 2019 Group 2, அடுத்து வந்து பிப்ரவரி மாசம் நடந்த எக்ஸாமு, மார்ச்ல நடந்த எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து Group 1, இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரியில நடந்தது, இப்ப வந்து ஏப்ரல்ல நடந்தது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கொடுத்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இது எப்படி அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரே ஒரு டாபிக் நான் சொல்றேன். இந்த வீடியோ அவங்களோட சேனல்ல இருக்கும், நீங்க எடுத்து பாத்துக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 2019 Group 2 ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் Group 1 வந்து லாஸ்டா நடந்த Group 1 3 கேட்டிருக்காங்க. இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல 4 கேட்டிருக்காங்களா. அப்ப இவங்க இதை வச்சு ஒரு அனலைஸ் பண்றாங்க, என்னன்னா மினிமம் 1 இருந்து மேக்ஸிமம் ஒரு 2 க்வெஸ்சன், ஏன்னா 2 தானே அதிகமா வந்திருக்கு. அப்ப 1 இருந்து 2 க்வெஸ்சன் இதுல கேட்கலாம். இப்ப பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டா மினிமம் 4 இருந்து அதிகமானது என்ன வந்திருக்கு, 7. அப்ப மினிமம் 4 இருந்து மேக்ஸிமம் 7. அப்ப மினிமம் 4 to 7 க்வெஸ்சன் எதுல வரலாம், 3 டாபிக்ல வருது. எது எதுனா பெர்சன்டேஜ், தனிவட்டி, கூட்டுவட்டி. இந்த 3 டாபிக்லயுமே மினிமம் 4 க்வெஸ்சன்ல இருந்து 7 க்வெஸ்சன். அப்ப இந்த 3 டாபிக் நம்ம கவர் பண்ணாலே எத்தனை க்வெஸ்சன் கவர் பண்ணலாம், மினிமம் 1 or 4 கேட்டாங்கன்னா கூட 12 க்வெஸ்சன் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதுல ஒரு 2 14 க்வெஸ்சன் கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரிதான் உங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்க அதில் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதை கொடுத்துட்டு ஃபைனலா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைனலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இயற்கணிதம்லயும் APGPலயும் சேர்த்து 4 to 5 க்வெஸ்சன் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ்லயும் தனிவட்டி கூட்டுவட்டிலையும் 5 to 7 க்வெஸ்டின் வரதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 1 கொடுத்து மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதோட ஸ்டாப் பண்ணாம இன்னைக்கு என்ன பண்ணனா, துரோணா அகாடமியில வந்துட்டு பேஜ் நம்பர் போட்டிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல எந்த டேர்ம்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிட்டு இதையும் அதையும் கம்பேர் பண்ணேன். ஸோ கம்பேர் பண்ணி நான் வந்து காமனா வரக்கூடிய ஒரு 11 ஹெட்டிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இவங்க இதுல ஒரு 11 இருக்கா, அந்த மின்னல் வேக கணிதம்ல வந்து ஒரு 8 வந்திருக்கு, சரியா. இது எல்லாத்தையும் நான் வந்து காமனா இருக்கக்கூடிய டாபிக்கா எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாம ரத்தினா குவான்ஸ் அப்படின்னு ஒரு சேனல், இவங்களும் வந்துட்டு மேக்ஸுக்கு சூப்பரா டீச் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு அனலைசர் இருக்கு. சோ அவங்க கொடுத்த காமன் டாபிக்ஸும் இதே தான். அதனால நான் இது 3 நான் கம்பேர் பண்ணி இப்ப நானா வந்து ஒரு 11 டாபிக் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணனா, ஒரு ஒரு அகாடமிலையும் என்னென்ன வீடியோ கொடுத்துருக்காங்க, எத்தனை எத்தனை வீடியோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாபிக்குக்கும், கிறிஸ்தோபால் எத்தனை, சாய்ஸ்ல எத்தனை, துருவம்ல எத்தனை, துரோணால எத்தனை, சுரேஷ் அகாடமி,
லேடி ஸ்டஃப், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ், மினல் வேக கணிதம், டாஃப், ரத்தினா குவான்ஸ், இப்படி எல்லாத்தையும் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ண இந்த 11 டாபிக்கு இவங்களில் யார் யார் எத்தனை எத்தனை வீடியோ கொடுத்துருக்காங்கன்னு நான் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ நம்ம 11 தான் பார்க்குறோம், எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்கு நான் இந்த வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு பேலன்ஸ் என்னென்ன டாபிக் இருக்குது, அதாவது இப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா அதுக்கு உள்ளேயே நமக்கு வந்து என்ன வரும், பர்சன்டேஜ் வந்து சேர்ந்து தான் வரும், இது ரெண்டு கம்பைனாக வரும். ஓகே, நம்ம அது கூட கவர் பண்ணிட்டோம். இன்னொன்று விகிதம் விகித சமம் எடுத்துக்கங்களேன், இதில் வந்து உள்ளுக்குள்ள ஏஜ் ப்ராப்ளம் வரும், ஏஜ் ப்ராப்ளம் விகிதம் விகித சமமாக பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ நம்ம இங்கே பேலன்ஸ் நம்ம என்ன விட்டு வச்சுருக்கோம், ஏஜ் ப்ராப்ளம், அப்போ ஏஜ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோமா, இதில் வந்து நேர் விகிதம் எதிர் விகிதம் நம்ம வந்து இன்னும் சொல்லலை. ஸோ இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம், அதுக்கப்புறம் குழாய் கணக்கு, பைப்பு கணக்கு, இதெல்லாம் கூட இந்த டைமண்ட் ஒர்க் மாடலில் தான் வரும், நேர் விகிதம் எதிர் விகிதம் மாடலில் தான் வரும். டைமண்ட் ஒர்க் ப்ளஸ் நேர் விகிதம் எதிர் விகிதம் நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன் எந்தெந்த சேனலில் இருக்குன்னு. இதில் பேலன்ஸ் இருக்குது குழாய் கணக்கு, பைப் கணக்கு, இந்த மாதிரி என்னென்ன விட்டு போயிருக்கோ அதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். அந்த சேனலோட பேர் நான் கொடுக்குறேன், எந்த ஸ்டாண்டர்டு புக்குன்னு நான் கொடுக்குறேன். இது தவிர இன்னும் நான் என்ன பண்ணணும்னு இருக்கேன்னா, சில பேர் வந்து இம்பார்ட்டண்டா நமக்கு நடத்தி கொடுத்துருப்பாங்க, 2019 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ஸ்டஃப்ல ஒரு 7 வீடியோ இருக்கு, ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் அனலைஸ் அப்படின்னு போட்டு ஒரு 51 வீடியோ இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி யாராவது ஒரு சேனல் நீங்க இந்த இதுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்ப லேடிஸ் ஸ்டஃப் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த 50 நாள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட 50 நாளில் நீங்க ப்ரீவியஸ் க்வெஸ்சன் ஃபுல்லா அனலைஸ் முடிச்சிருவீங்க. அப்ப நீங்க ப்ரீவியஸ் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரியான க்வெஸ்சன் திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 223 வீடியோ கொடுத்துருக்காங்க, மின்னல் வேக கணிதம்ல வந்து மேக்ஸ் 300 அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு க்வெஸ்சன் தான் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு யார பிடிக்குதோ, மின்னல் வேக கணிதம் ஃபாலோ பண்றவங்க இவங்க நடத்துறது உங்களுக்கு புரியும்னா இவங்களை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் வந்து கவர் பண்ணுங்க, இல்ல லேடிஸ் ஸ்டஃப்ல கவர் பண்ணுங்க. அப்படி இல்லனா இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சாரோட சேர்ந்து லைவ் மேக்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எல்சிஎம்மும் ரேசியோ முடிச்சுட்டு இப்ப நேர் எதிர் விகிதம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணா பண்ணிக்கலாம். கிறிஸ்தோபா அகாடமியில வந்து ஜாலி மேக்ஸ், ஸ்பெஷல் மேக்ஸ், சூப்பர் ஃபாஸ்ட், மேக்ஸ் லைவ்னு ஒரு 27 இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன். ஸோ ப்ரீவியஸ் க்வெஸ்சனுக்கு இந்த இங்கேயும் ஒரு 25 இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் க்வெஸ்சனுக்கு கிறிஸ்தோபா இருக்கு, லேடிஸ் ஸ்டஃப் இருக்கு, மின்னல் வேக கணிதம் இருக்காங்க. ஸோ இவங்களில் நீங்க யாராவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சாய்ஸ்ல டெய்லி டென்சம் இவங்களும் வந்துட்டு ஃபோக்கஸ், அதாவது சாய்ஸ்ல வந்து டெய்லி 10 சம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 10 சம் தான் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நமக்கு வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோக்கஸ் பேஜ்ல இருக்கிறவங்க இல்ல வேற எதுவும் பேஜ்ல இருக்கிறவங்க நீங்க அதையும் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதுதான் வந்து இப்ப நம்ம பண்ண போற ஓவர் வியூ. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் வந்து ஒரு 3 சேனல் ஃபாலோ பண்ணி ரெஃபர் பண்ணி ஒரு 11 டாபிக் எடுத்திருக்கேன். இதை பார்த்தா நம்ம 25க்கு 25 வாங்கிடலாங்கிற மாதிரி. இது தவிர பேலன்ஸ் இருக்கிறது வந்து அங்கங்க இந்த இதெல்லாம் இப்போ நான் டிக் பண்ணியிருக்கிறதுலாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கவர் பண்ணி இன்னொரு ஒரு வீடியோவா நான் 2nd வீடியோ, இப்போ நான் இங்கே பார்க்கறது வந்து 1st வீடியோ, இதுக்கு அடுத்து ஒன்று வரும். ஸோ 3rd வீடியோவாக இதை கொடுப்பேன். இது மட்டும் இல்லாமல் இந்த 3rd வீடியோவில் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரீவியஸ் க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், அது வந்து எந்தெந்த சேனலில் இருக்குது, யார் யார் எந்த நேமில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாங்கிற ஐடியா வந்து நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் மேக்ஸுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. நான் இதெல்லாமே மார்னிங்லேருந்து நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இதே வீடியோவில் நான் இதை கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் சொன்னதையே சொல்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து கொடுக்கும்போது பொறுமை இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் டக்குன்னு கொடுங்க டக்குன்னு கொடுங்கன்னுவீங்க. நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓவராலாக நம்ம என்ன பண்ணுறோங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் இந்த 11 டாபிக் என்னென்ன டாபிக் நான் சொல்லிடுறேன், அந்த டாப்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த சேனலில் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜில் எழுதிக்கோங்க.
அதுக்கு அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் ஓல்டு கொஸ்டின் நம்ம எதை இதில் பார்க்கலாங்கிறதும் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நாலாவது வீடியோவில் மேக்ஸுக்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். நம்ம 25ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம். 25ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டு இந்த டைம் டேபிள் நான் 23க்குள்ளே கொடுத்துட்றேன். 23-24க்குள்ளே நான் கொடுத்துட்டேன்னா ஒரு 25ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி நான் 2-4 மேக்ஸ் பார்ப்பேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு டெய்லி என்னென்ன மேக்ஸ் வந்து பார்க்கலாம், எத்தனை நாளில் ஒரு டாபிக் முடிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபுல் டைம் டேபிள் நான் கொடுத்துருவேன். ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு, ஒரு 15 டேஸோ இல்லை 20 டேஸ்க்கோ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த டைம் பர்டிகுலர் டைம் 2-4 நான் வந்து லைவ்ல மேக்ஸ் பார்க்குறேன். நீங்களும் அதே டைம் மேக்ஸ் பாருங்க. இதில் இருக்கக்கூடிய டவுட்டு இந்த டாபிக், இப்போ நான் வந்து ஒரு டாபிக் சொல்கிறேன், ஒரு 10 நாளைக்கு ஒரு டாபிக் சொல்கிறேன்னா அந்த டாபிக் எந்தெந்த சேனலில் இருக்குன்னு நான் இப்போவே வேற சொல்லிடுறேன். இது தவிர அந்த டாபிக் நான் எழுதும் போதே வேற பக்கத்துலையும் நான் மறுபடியும் நோட் பண்ணி வச்சிருவேன். ஓகேவா? எந்த புக்குன்னு நான் சொல்லிடுவேன். சோ புக் இருக்கிறவங்க புக்ல பாருங்க, புக் இல்லாதவங்க வீடியோஸ்ல பாருங்க. சாய்ஸ் புக் வச்சுருக்கிறவங்க அதில் உள்ள கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம் மேக்ஸுக்கு. ஸோ எது எப்படியோ நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம முடிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இந்த இத்தனை சேனல் நான் சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் செலக்ட் பண்ணி அந்த ப்ரீவியஸ்க்கு ஒரு நோட்டு போட்டு தனியாக அதை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து லேடிஸ் ஸ்டஃப்ல ப்ரீவியஸ் வந்து ஒரு 51 வீடியோ கொடுத்துருக்காங்கன்னா இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு டெய்லி day 1, day 2, day 3 சொல்லிட்டு நீங்கள் டெய்லி ஒன்று ரைட் பண்ணிட்டே செஞ்சு பார்த்துட்டே வாங்க. நம்ம இப்படி பார்க்குற மேக்ஸுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து ரஃபாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப மறக்கிறது இல்லை ரொம்ப ரிப்பீட்டடாக வர்றதுலாம் இதில் இருந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக நான் வந்து இந்த டைம் டேபிள் அடுத்த வீடியோவில் இப்போ நான் சீக்கிரம் வந்து இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, பாய்.